ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் இந்த டே எல்லாம் கிட்ஸ் லைவ் வர்ஷிப்பில் மீட் பண்ணுறது ரொம்ப சந்தோஷம். நம்ம இன்றைக்கும் தேவனை பாடல் பாடி துதித்து ஆராதிக்க போகிறோம். நம்ம தேவனை ஆராதிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ப்ரேயர் பண்ணி ஆரம்பிக்கலாமா? வாங்க ப்ரேயர் பண்ணலாம். அன்பு ஏசப்பா, இந்த நல்ல வேலைக்காக ஸ்தோத்திரம். இப்போதும் கூட எங்களை ஒன்றா குட்டி சேர்த்திங்களே, அதற்காக நன்றி ஏசப்பா. இன்றைக்கும் நாங்கள் உங்களை பாடல் பாடி துதித்து ஆராதிக்க போகிறோம் ஏசப்பா. எங்களோட ஆராதனையை நீங்கள் கேட்க போகிறதுக்காக நன்றி ஏசப்பா. நான் உங்களை பாடல் பாடி துதிக்கிறதுக்கு எங்களுக்கு நல்ல ஸ்லாக்கியத்தை கொடுத்துருக்கீங்களா? அதற்காக நன்றி ஏசப்பா. இன்னும் நிறைய சிறுவர்கள் இதை போல் பாடி துதிக்க உதவி செய்யுங்க ஏசப்பா. இன்னும் நிறைய பேர் உங்களை அறியாமல் இருக்கிறாங்க ஏசப்பா, அவங்களும் உங்களை அறிந்து கொள்ள உதவி செய்யுங்க ஏசப்பா. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாரும் சேர்ந்து அதுதான் கிருபை என்கிற பாடலை பாடி தேவனை ஆராதிப்போமா? என்ன சொல்லி பாடுவேன் உங்க கிருபைய, விவரிக்க முடியாத கிருபைய. என்ன சொல்லி பாடுவேன் உங்க கிருபைய, விவரிக்க முடியாத கிருபைய. அதுதான் கிருபை, அதுதான் கிருபை. தள்ளப்பட்டோரை தன்னிடம் சேர்க்கும்,
எல்லாரும் சேர்ந்து அக்கினியில் நடந்து வந்தோம் என்கிற பாடலை பாடுவோமா? அக்கினியில் நடந்து வந்தோம், சேதம் ஒன்றும் இல்லையப்பா, தண்ணீரை கடந்து வந்தோம், ஆனால் முழுகி போகவில்லையப்பா. உங்கள் கிருபை எங்கராவிட்டு ஒரு நொடியும் விலகலப்பா, உங்கள் கிருபை எங்கராவிட்டு இம்மை பொழுதும் விலகலப்பா. எங்கள் தேவன் நீர்
ஸ்பிரிச்சுவல் ட்ரூத் டைமில் மீட் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷம். நம்ம வாரம் வாரம் ஸ்பிரிச்சுவல் ட்ரூத் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த வாரம் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, விசுவாசம், அதாவது ஃபேத். நம்ம ஏசப்பா கிட்ட எப்படி நல்லா விசுவாசமாக எதனாலும் ஏசப்பா கிட்ட கேட்டு விசுவாசத்தோடு எப்படி பெற்றுக்கொள்கிறதுன்னு தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். அதை நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு சின்ன பையன் இருக்கிறான், அவங்க அம்மா அப்பா கிட்ட எந்த பொருள் கேட்குறதுக்கு முன்னாடி ஏசப்பா கிட்ட விசுவாசமாக நல்லா ப்ரேயர் பண்ணி, ஏசப்பா எனக்கு நீங்கள் இந்த பொருளை தந்துட்டதற்காக நன்றி, நான் இந்த பொருளை நீங்கள் எனக்கு கொடுப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்ட்டு ரொம்ப விசுவாசமாக ஏசப்பா கிட்ட ப்ரேயர் பண்ணிட்டு தான் போய் அவங்க அம்மாட்ட இப்படி ப்ரேயர் பண்ணியிருக்கேம்மா எனக்கு ஏசப்பாவை எல்லாம் தந்துருவாங்க அப்படின்னு அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட போய் சொல்லுவான். அதே மாதிரி ரொம்ப நாள் ப்ரேயர் பண்ணால் ஒரு நாள் அவனுக்கே, சே நம்ம ஏசப்பா கிட்ட இவ்வளோ விசுவாசமாக இருந்து ப்ரேயர் பண்ணுறோமே நம்மளுக்கிட்ட கிடைக்கவே மாட்டேங்கிறேன்னு ரொம்ப சோர்வடைஞ்சு போய் அவங்க அம்மாட்ட போய் சொல்கிறான், மம்மி எனக்கு இவ்வளோ நாள் நான் விசுவாசமாக ஏசப்பா கிட்ட எனக்கு கேட்டேன், ஆனால் ஏசப்பா எனக்கு இன்னுமே தரல, அதனால் நான் இனிமேல் ப்ரேயர் பண்ண மாட்டேன், ஏசப்பா மேலே விசுவாசமாக இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அப்படியே சோர்வாக அப்படி சொல்கிறான். உடனே அவங்க அம்மா சொல்லுவாங்க, ஏசப்பா உனக்கு அதை தர வேண்டிய நேரத்தில் கண்டிப்பாக தருவாங்க, நீ வந்து உன்னுடைய விசுவாசத்தை விட்டு கொடுக்காத, சாத்தா உன்னையே டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி உன் மனசில் வித்தியாசமாக உனக்கு சொல்லி கொடுப்பான், நீ எதையுமே பொருட்படுத்தாமல் நீ ப்ரேயர் பண்ணு விசுவாசத்தோட, அப்போ உனக்கு கண்டிப்பாக நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே அவனும் சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் ப்ரேயர் பண்ணுறான். ஆனால் அவன் என்ன ப்ரேயர் பண்ணானோ அது ஒரு நாள் ஏசப்பா அவனுக்காக பெஸ்ட்டாக அவன் நினச்சதோட எதிர்பார்த்ததோட பெஸ்ட்டாக கொடுத்தாங்க. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் நீங்கள் ப்ரேயர் பண்ணுவீங்க, ஆனால் உங்களுக்கு விசுவாசமாக ப்ரேயர் பண்ணாலும் ஒரு பத்து நாள் ப்ரேயர் பண்ணதுக்கப்புறம், சே ஏசப்பாகிட்ட ப்ரேயர் பண்ணி எனக்கு என்ன நடந்துச்சு ஒன்றுமே கிடைக்கல அப்படின்னு நீங்கள் சோர்ந்து போயிடுவீங்க. ஆனால் அப்படி இல்லாமல் ஏசப்பாகிட்ட நீங்கள் தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்கள். உங்கள் சாத்தா வந்து உங்களை விசுவாசத்துலேருந்து டைவர்ட் பண்ணுறக்காக இந்த மாதிரி நெகட்டிவான தாட்ஸ் உங்கள் மைண்டுக்குள்ளே போட்டுக்கிட்டே இருப்பான். அதுக்கு நீங்கள் வழி விடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் படிக்கணுமா, உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா, அதுக்கும் ப்ரேயர் பண்ணுங்கள். விசுவாசத்தோடு ப்ரேயர் பண்ணுற நேரத்தில் உங்களுக்கு படிப்பில் எதுலனாலும் சூப்பர் நேச்சுரலாக உங்களுக்கு மிராக்கிள் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஒழுங்காகவே படிக்கலனாலும் ஏசப்பாட்ட ஹெல்ப் கேட்டுட்டு படிங்க, ஏசப்பா நம் எல்லாருக்குமே உதவி செய்வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் எங்கேயும் போயிடாதீங்க, இன்னும் வர்ஷிப் செஷன் இருக்குது, வாங்க வர்ஷிப் செஷன் போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த உலகத்தில் ஏசப்பாவை போல் அழகானவங்கள எங்கேயுமே பார்க்க முடியாது. அது ஒன்று இருந்து அழகானவர் என்கிற பாடலை பாடுவோமா?
வச்சு நம்ம முடியாதுன்னு கடந்த நம்மளை தூக்கி அவருடைய அன்பை காட்டி நம்மளை இது வரைக்கும் நம்மளை உயர்த்தி வச்சிருக்கிறார். அவர் எல்லாத்துலேயும் மேலே அவருடைய அன்பில் அழகு, அவருடைய கிருபையில் அழகு, அது அவருடைய அழகை நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். அவ்வளோத்துக்கு நம்மளுக்கு ஒவ்வொரு நாளும் செய்து கொண்டே வருகிறார். இந்த நேரத்திலும் கூட இந்த டெஹிலா கிட்ஸில் வர்ஷிப்பாக பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு சிறுவர்கள் பெரியவர்களுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. அவர்கள் மேல் உம்முடைய ஆராதனையின் அபிஷேகத்தை ஊற்றினதற்காக நன்றி யேசப்பா. அவர்களும் எங்களோடு இணைந்தும் ஆராதித்ததற்காக நன்றி யேசப்பா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பதற்காக நன்றி யேசப்பா. எந்த சுகவீனத்தில் இருந்தாலும் அவர்களுக்கு சுகத்தை கொடுப்பதற்காக நன்றி யேசப்பா. இன்னும் நிறைய சிறுவர்கள் பெரியவர்கள் உங்களை அறியாமல் இருக்கிறாங்க யேசப்பா, அவங்களும் உங்களை தெரிஞ்சுக்கொள்ள உதவி செய்யுங்க யேசப்பா. இன்னும் இந்த டெஹிலா கிட்ஸ் லைவ் வர்ஷிப் நிறைய இடங்களுக்கு செல்வதற்காக நன்றி யேசப்பா. இதை பார்க்குற ஒவ்வொருவருக்கும் பிரயோஜனமாக இருப்பதற்காக நன்றி யேசப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த சிறுவர்கள் இதை கேட்குறது மட்டும் இல்லாமல் அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் போய் நீங்களே சொல்ல உதவி செய்வதற்காக நன்றி யேசப்பா. இன்றைக்கி பேசின ஸ்பிரிச்சுவல் ட்ரூத் ஒவ்வொருவருக்கும் புரிய வைப்பதற்காக நன்றி யேசப்பா. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வாரம் இதே நேரத்தில் உங்களை சந்திக்கும் வரை பாய் ஃப்ரம் ட்ரினிட்டி ஈஸ்ட்ரையோ, பாய்.